ஆப்கானிஸ்தானில் இருக்கிற பஞ்சிஷர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ப்ராவின்ஸ், இன்னும் தாலிபான்க்கு எதிராக போராட்டம் நடத்திட்டு இருக்கிற ப்ராவின்ஸோட இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை உங்களுக்கு கொலோக்கியலாக நம்ம ஊர் ரெஃபரன்ஸ்க்கு சொல்லணும்னா, புதுப்பேட்டை படத்தில் தனுஷ் வந்து ஒரு டைலாக் சொல்லுவாங்க, ஊரே ரெடி ஆகிட்டு இருக்கடா வந்து போடுறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சுச்சுவேஷனில் தான் இப்போ ஆல்ரெடி பஞ்சிஷர் இருந்துட்டு இருக்காங்க. நேற்றுக்கு நைட் வந்து தாலிபான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க, பஞ்சிஷர் எங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், முந்தா நாள் வரைக்கும் பஞ்சிஷர் வந்து யாருனாலுமே கைப்பற்றப்படலை, வரலாற்றில் யாருனாலையும் கைப்படப்படாத பஞ்சிஷர் வந்து சுற்றி சுற்றி மலைகளாக இருக்கிற பஞ்சிஷரை வந்து இப்போ எப்படி தாலிபான் பிடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கும். அந்த கேள்விக்கான பதில் என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கான டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அந்த டவுட் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா மீடியா ஹவுசஸ்க்கும் இருக்குது, எப்படி அதுக்குள்ளே பஞ்சிஷர் வந்து இவங்க கிட்ட விழுந்திருப்பாங்க, அட்லீஸ்ட் வருஷங்களாவது ஆகும்னு எதிர்பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சிஷருக்குள்ளே இருக்கிற மக்கள் வந்து இன்னொரு சைடு அவங்க சோஷியல் மீடியாவில் இருந்துக்கிட்டு, இல்லை இல்லை தாலிபான் வந்து எங்களை கம்ப்ளீட்டாக பிடிக்கல, அவங்க ஒன்று ரெண்டு டிஸ்ட்ரிக்டை ஒன்று ரெண்டு வில்லேஜஸ் ஓரமாக பிடிச்சிட்டு வந்து அவங்க கிளைம் வச்சுட்டு இருக்காங்க, பட் இன்னும் வந்து எங்களை அவங்க பிடிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு பேசிட்டு இருக்காங்க. பட் எது எப்படி இருந்தாலும் நேற்றுக்கு நைட் உலகமே தூங்கிட்டு இருந்த நேரத்தில் வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்கிற இந்த பஞ்சிஷருக்குள்ள வந்து 1.5 லட்சம் தாலிபான் வீரர்கள் வந்து 4 சைட்லேருந்தும் வந்து மலைக்குள்ளே போக ட்ரை பண்ணியிருக்காங்க. 4 சைடும் வந்துங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, ஏன்னா பஞ்சிஷரோட மொத்த பாப்புலேஷனே 1.5 லட்சம் தான், இங்கே தாலிபான் வீரர்களே 1.5 லட்சம் பேர் இருக்காங்க. மொத்த பாப்புலேஷன் சொல்கிறப்போ வயசானவங்க, குழந்தைங்க, பெண்கள் எல்லாரையும் சேர்த்தே 1.5 லட்சம் தான். இதில் வந்து வீரர்கள்னு பார்த்தீங்கன்னா, அதாவது போருக்கு போகிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்திருப்பாங்க. பட் அந்த பாப்புலேஷனுக்கு எதிராக 1.5 லட்சம் தாலிபான் படையினர் வந்து மலையோட 4 சைட்லேருந்தும் பஞ்சிஷருக்குள்ளே இறங்கியிருக்காங்க. அதில் வந்து பயங்கரமான தாக்குதல் 2 சைடும் நடந்திருக்கு. இதை பற்றி ஸ்கேட்டர்டான நியூஸ் வந்து அங்கங்கே வர ஆரம்பிச்சிட்டு இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிப்போம். இப்போ பஞ்சிஷரில் இருக்கிற மக்களோட நிலைமை என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பட் பஞ்சிஷர் வந்து ஒரு சிம்பிள் ஆஃப் ப்ரொட்டஸ்டாக வந்து தாலிபானுக்கு எதிராக இருக்காங்கிறதுல சந்தேகமே இல்லை. இவங்க போட்ட விதை வந்து இப்போ எந்த அளவுக்கு வெடிச்சிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காபூலில் 2வது நாளாக பெண்கள் 1000கணக்கில் வெளியே வர ஆரம்பிச்சு தாலிபானுக்கு எதிராக வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்கிற கேபிட்டலான காபூல்லே ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு படுத்து காமிக்க போகிறேன். அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானில் இருக்கிற தாலிபான் படையினர் வந்து துப்பாக்கி வச்சு நின்றுருக்காங்க. பெண்கள் வந்து அந்த துப்பாக்கி முனைக்கு பயப்படாமல் துப்பாக்கியை தள்ளிவிட்டு வந்து தாலிபான் படையினர் முன்னாடி வந்து வாதாடுறதும் கத்துற வீடியோஸும் வந்து இப்போ வர ஆரம்பிச்சுட்டு இருக்குது. ஸோ அது என்ன, அவங்க வந்து எங்களுக்கு ஈக்குவலாக எங்களுக்கு வேணும், எங்களுக்கு ஈக்குவலான ரைட்ஸ் வேணும் அப்படிங்கிறத கேட்குற வீடியோஸும் வெளியே வர ஆரம்பிச்சுட்டு இருக்குது. என்ன நடந்துட்டுருக்குன்னு சிம்பிளாக சொல்லணும்னா, தாலிபான் வந்து பஞ்சிஷரையும் கையில் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, பெண்களை கம்ப்ளீட்டாக சப்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் 2 சைடுமே வந்து தாலிபான் எதிர்பார்க்காத அளவுக்கு எதிர்ப்பு வந்துட்டு இருக்குது. அது என்னங்கிறது ஒவ்வொன்றா நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். பட் அதை பார்க்க இதை வந்து தாலிபான் வந்து பஞ்சிஷரோ கிடையாது, இது வந்து அமெரிக்கா ராணுவம். இவங்க வந்து ஆப்கானிஸ்தானை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் உள்ளுக்குள்ள இருந்திருக்குள்ள அவங்களோட பவர்ஃபுல்லான ஆயுதங்கள், அவங்களோட பவர்ஃபுல்லான ஏரோப்ளைன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்களே உடச்சிட்டு தான் இங்கேருந்து கிளம்பியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தெரியாமல் கூட வந்து தாலிபான் கைக்கு போயிடக்கூடாது அப்படின்னு நினச்சவங்க செஞ்சதாக சொல
இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த படையோட யூஎஸோட மோஸ்ட் அட்வான்ஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸோட தான் இவங்க பஞ்சிஷிர் அடிக்கிறதுக்கு இப்போ தாலிபான் கிளம்பிட்டு இருக்காங்க. பட் குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து இங்கேருந்து கிளம்புனதை வந்து யாருமே பெருசாக அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. நிறைய பேர் வந்து ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் தான் ஆப்கானிஸ்தானில் இருந்த அமெரிக்காவுக்கு ஹெல்ப் பண்ண மக்களையும் ஆப்கான்ஸையும் விட்டுட்டு போயிட்டாங்கிறது ஒப்பீனியன். இது நேற்றுக்கு வீடியோ என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா பைடன் கிட்ட வந்து கேள்வி கேட்கப்படுது, அங்கே எத்தனையோ அமெரிக்கன்ஸ் வந்து இன்னும் அங்கே உள்ள மாட்டிட்டு இருக்காங்களே August 31st அப்புறம் அவங்களால நீங்கள் காப்பாற்றாமலே கிளம்பி வந்துட்டீங்கன்னு கேட்குற கேள்வி கேட்க கேட்க பைடன் வந்து பதில் சொல்லாமல் கிளம்பி போன ஒரு விஷயமும் வந்து பயங்கர வைரலாக போயிட்டு இருக்குது. அமெரிக்கா மேலே அந்த நாட்டில் இருக்கிற பிரஸ்ஸு மக்களே வந்து ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. பார்த்தீங்களா, கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, பட் அவர் கிளம்பி போயிட்டார். பட் எது எப்படி இருந்தாலும் இந்த வீடியோ வந்து நிறைய பேர் மூவ் பண்ணிவிடும். காரணம் என்னென்னு கேட்டிங்கனால் இது வந்து தாலிபனில் இருக்கிறவங்க வந்து துப்பாக்கியோடு நின்றுட்டு இருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து ஆனால் பெண்கள் இருந்துக்கிட்டு எங்களுக்கு சம உரிமை வேணும், நீங்கள் அரசாங்கமாக இருக்கட்டும், ஹெல்த்தாக இருக்கட்டும், பேங்காக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் பெண்களுக்கு உரிமை வேணும், எங்களை மறுபடியும் 20 வருஷத்துக்கு முன்னாடி சப்ரஸ் பண்ண மாதிரி சப்ரஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பெண்கள் வந்து துப்பாக்கி வச்சிருக்கிற ஒருத்தன் கூட வந்து சண்டை போடுறாங்க. அவன் நினச்சா அவன் சொல்லலாம், அவனை கேள்வி கூட கேட்க யாரும் கிடையாது. ஏன்னா அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க, அது போலீஸோ இல்லை ஆர்மியோ கிடையாது, சட்டம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இருந்தாலும் அங்கே இருக்கிற பெண்கள்
வந்து இந்த மாதிரி தைரியமாக அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கறது வந்து இன்றைக்கி இன்டர்நெட்டில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இதில் இருக்கிற நிறைய பெண்களை வந்து தாலிபனில் இருக்கிறவங்க அடித்து நிறைய பேருக்கு ரத்த வந்த வீடியோஸும் இருக்குது, பட் அதை நான் அவங்கக்கிட்ட காமிக்கலை. பட் இது ஒரு ஆஃப் இன்சிடென்ட் கிடையாது, இந்த மாதிரி பல இடங்களில் நடந்துக்கிட்டே இருக்குது. பட் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இப்போ இவங்களும் அதான் கேட்குறாங்க, தாலிபன் வந்து உங்களுக்கு எல்லாமே ஈக்குவலாக தரோன்னு தானே ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, எதுக்காக ப்ரொடெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ராமிஸ் எல்லாம் பண்ணுறாங்கங்க, ஆனால் ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறப்பமாக இருக்கட்டும் சரி, இல்லை வந்து வேலைக்கு வாங்கன்னு சொல்கிறப்பமாக இருக்கட்டும் சரி, இல்லை ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் பெண்களுக்கு மூடுறதா இருக்கட்டும் சரி, அவங்க சொல்கிற வார்த்தைகளை காப்பாற்ற மாட்டேங்கிறாங்க. இன்டர்நேஷனல் மீடியா கிட்ட அவங்க ஒரு நல்ல இமேஜை கிரியேட் பண்ணாலும் உள்ளே இருக்கிற பெண்களை வந்து அவங்க கம்ப்ளீட்டாக மறுபடியும் 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அமுக்கி வச்சாங்களோ அதே மாதிரி அமுக்கி வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த தடவை நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த பெண்களுக்கு இருக்கிற தைரியம் துப்பாக்கி முனையில் இருக்குது தெரியுமா, அது நிறைய பேருக்கு இப்போ இல்லைங்கிறதா யதார்த்தமான விஷயம். இன்ஃபேக்ட் இன்டர்நேஷனல் கண்ட்ரீஸ்க்கு இல்லைங்கிறதா யதார்த்தமான விஷயம். ஆப்கானில் இருக்கிற பெண்களுக்கு இருக்கிற தைரியம் வந்து வெளிநாட்டில் இருக்கிற கண்ட்ரீஸ்க்கு பாதி இருந்தால் கூட ஆப்கான் இந்த நிலைமையில் இருக்காது. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு பெரிய டவுட் இருக்கும், எதுக்காக பெண்கள் இவ்வளோ சவுண்டு கொடுக்குறாங்க, அப்படி என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னு பார்த்தீங்கனா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்கள் முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன நடக்குதுன்னு தெரியுதா, இது வந்து ஒரு பியூட்டி சலூன், பேசிக்காக வந்து ஒரு பியூட்டி பார்லர். அந்த பியூட்டி பார்லரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடல்ஸோட ஃபேஸ் வந்து வரைஞ்சி வச்சுருப்பாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எல்லா இடத்துலையும் இருக்குல்ல, அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து இப்போ ஒயிட் வாஷ் பண்ணிட்டுருக்காங்க. கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சில மாடல்ஸோட ஃபேஸ் இருக்கும், அதுவும் ஒயிட் வாஷ் பண்ணப்பட்டுருச்சு. இந்த அளவுக்கு பெண்களை வந்து பப்ளிக், இந்த ஃபோட்டோஸ்லாம் இருந்த ஃபோட்டோஸ் எல்லாமே அழிச்சிட்டாங்க பாருங்கள், இந்த அளவுக்கு பெண்களை வந்து ஒரு ஃபோட்டோ கூட வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லி சப்ரஸ் பண்ணுறது வந்து லிட்டரலாக ஏதோ 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி உலகம் இருந்த மாதிரி போயிட்டுருக்குது தான். இப்போ இதெல்லாம் 2021 நடந்துட்டுருக்குன்னு உங்களால் யோசிச்சு பார்க்க முடியுதா, பெண்களோட ஃபோட்டோ தெரியும் எல்லாம் கவர்டாக தானே இருக்காங்க, எல்லாம் ப்ராப்பராக எல்லாம் இதெல்லாம் இவங்க எதிர்பார்க்குற கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தானே வச்சுருக்காங்க, அப்படி கூட மூஞ்சி தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க பண்ணுறதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாலிபன் வந்து இந்த பஞ்சஷிற்குள்ளே என்ட்ரு ஆகி அவங்க அடிக்க போயிட்டுருக்கிற வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. அஃப்கோர்ஸ் உள்ளே என்ட்ராகிறதே எவ்வளோ டஃப்பாக இருக்குது பாருங்கள், பெரிய பெரிய படையோ பெரிய பெரிய ஆயுதங்களையோ வந்து இதுக்குள்ளே கொண்டு போகிறதே ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துட்டுருக்குது. ஸோ இதுவே வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்துடுது, என்ன தான் அவங்க அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருந்தாலும் உள்ளுக்குள்ளே அவங்க போகிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒரே நேரத்தில் 4 சைட்லேயும் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து நைட்டோட நைட்டாக தாக்குதல் நடத்துறது வந்து பஞ்சஷிற்கு எதிராக வந்து ரொம்பவே வேலை பார்த்துட்ருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ குளோபல் லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு கேள்வி தான் இருக்குது, பஞ்சஷிர் வந்து விழுமா, இல்லை பஞ்சஷிர் வந்து இந்த தாலிபனுக்கு எதிரான போராட்டத்தில் ஜெயிக்குமா. தாலிபன் வந்து ஆல்ரெடி ஒரு ஜெயிச்சிட்டாங்கிற கிளைம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பஞ்சஷிரில் இருக்கிற மக்கள் இன்னும் அதை எதிர்த்துட்டுருக்காங்க. ஸோ யார் கைக்கு பஞ்சஷிர் போகுங்கிறது தான் இப்போ எல்லாரோட மிகப்பெரிய கேள்வி. ஆனால் இந்தியாவுக்கு மட்டும் புதுசாக ஒரு தலைவலி இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதாங்க, தாலிபன் இருந்துக்கிட்டு காஷ்மீரில் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் எங்களோட குரலை உயர்த்த ஆரம்பிப்போம்னு சொல்கிறாங்க. சைனாவாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், அண்ட் இந்தியாவாக இருக்கட்டும், இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து ஆப்கானிஸ்தானில் தாலிபன் ஆட்சி வந்ததுக்கப்புறம் பயப்பட ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை எல்லா நாட்டிலையுமே பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக வந்து நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் போயிட்டுருக்குது. இப்போ எப்படி வந்து இந்தியாவுக்கு ஒரு காஷ்மீரில் வந்து இருக்கிற பிரச்சனை போயிட்டுருக்கோ, அதே மாதிரி சைனாவுக்கு வந்து உய்கூர் முஸ்லீம்ஸுங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குது, அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு பிரச்சனை போயிட்டுருக்குது. இப்போ தாலிபன் வந்து இங்கே ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி வந்து உஸ்பெகிஸ்தானுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் பிரச்சனை போயிட்டுருக்கு. ஆனால் தாலிபன் வந்து ஆப்கானிஸ்தானில் ஆட்சியை பிடிச்சதுனால நிறைய தீவிரவாத அமைப்புகளுக்கு ஒரு ஹோப் வந்துருமோ, மறுபடியும் வந்து ஊருக்குள்ளே தீவிரவாதம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடுமோ, ஆப்கானிஸ்தானை ஒரு லான்ச் பேடாக இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணுறதுக்கு, தீவிரவாதத்தை ஆரம்பித்து வைக்கிறதுக்கு அங்கேருந்து நிறைய ஊர்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுமோங்கிற பயம் இருந்துட்டு இருந்துச்சு. அந்த பயத்துக்கு நடுவில் ஆப்கானிஸ்தானில் வந்து தாலிபனோட ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் காஷ்மீரில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்காக குரல் கொடுப்போம், அது வந்து எங்களோட அடிப்படையான ஒரு ரைட்ஸ் தான், நாங்கள் குரல் கொடுப்போம், அதை யாரும் நிறுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற பிரச்சனை இந்தியன் அரசாங்கம் சால்வ் பண்ணுங்கிறது வந்து இந்தியாவோட ஒப்பீனியன், அதில் வந்து சந்தேகம் கிடையாது. பட் அதை வந்து தாலிபன் இருந்துக்கிட்டு உள்ளுக்குள்ளே குரல் கொடுப்போம்னு சொல்கிறதே வந்து இந்தியாவுக்கு ஒரு சின்ன பேக் ஸ்டெப்பாக தான் இருந்துட்டுருக்கு, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்குங்கிறது. பட் எது எப்படி இருந்தாலும் ஒரு விஷயம் காமனாக தெரியுது, யூஎஸ் வந்து ஆப்கானிஸ்தானில் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், யூஎஸ் வந்து ஆப்கானிஸ்தானில் $2 trillion வந்து செலவு பண்ணோன்னு சொன்னாங்க போருக்காக. ஆனால் உண்மையிலேயே அவங்க எங்கே செலவு பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் ஆர்மி வந்து பேசிக்காக ஆப்கானிஸ்தானுக்கு வந்துட்டாங்க, அந்த காசு எங்கேருந்து எங்கே போச்சு, அந்த $2 trillion வந்து எங்கே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அமெரிக்கன் சோல்ஜர்ஸ்க்கு வந்து ஆயுதங்கள் செய்கிறதுக்கு தான் அந்த காசு போச்சு. பேசிக்காக அமெரிக்க அரசாங்கம் வந்து அமெரிக்காவில் இருக்கிற கம்பெனிஸ்கிட்டேருந்து ஆயுதங்கள் வாங்குறதுக்கு அந்த $2 trillion செலவு பண்ணாங்க. பேசிக்காக அந்த டேக்ஸ் மணி, அமெரிக்காவோட டேக்ஸ் மணி எங்கே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன்ஸ் கம்பெனி கார்பரேட் கம்பெனி கைக்கு போச்சு, அவங்க ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு செலவழிக்கலை. இப்போ சைனா இருந்துக்கிட்டு இந்த கனிம வளங்களை கண்ணு வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஆப்கானிஸ்தான் கூட க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க, நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இங்கே இருக்கிற எல்லா பெரிய பெரிய குரூப்ஸும் இன்க்ளூடிங் அரசாங்கங்களாக இருக்கட்டும், தீவிரவாத அமைப்புகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் கோல் இருக்குது, அதை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. பட் கிரவுண்ட் லெவலில் இவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளில்
சாதாரண மனிதர்கள் பார்டரில் எந்த சைடு இருந்தால் என்ன, இந்த சைடு இருந்தால் என்ன, அந்த சைடு இருந்தால் என்ன, சாதாரண மனிதர்கள் எல்லா சைடும் இறந்து போயிட்டுருக்காங்க, குழந்தைங்களை இழந்துட்டுருக்காங்க, அப்பா அம்மா இழந்துட்டுருக்காங்கிறத நினச்சா தான் கஷ்டமாக இருக்குது. 2021லையும் இந்த பார்டர்ஸ்லாம் மனுஷங்க வந்து ஈகோனால் உருவாக்கின பிரச்சனைகள்ங்கிறத யாருக்கும் புரியலைங்கிறதா இன்னும் கஷ்டமாக இருந்துட்டுருக்கு. எனிவே இந்த வீடியோ முடிகிறப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சிஷரில் இருக்கிற மக்கள் வந்து அவங்களோட சுதந்திரத்தோடு வாழுவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை தாலிபானோட கண்ட்ரோலுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா, ஆப்கானிஸ்தானில் இருக்கிற பெண்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை தாலிபான் மறுபடியும் 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களை அமுக்கி அடக்கி வச்சு அழிக்க மாதிரி மறுபடியும் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன், ஹோப்ஃபுல்லி வித் பெட்டர் நியூஸ். அண்டில் தென், பை மதன் கோரி சென்டிங் ஆஃப் யர் லவ் யூ ஆல், சேர்ஸ் ஹவ் கிரேட் டேக்கர். அண்ட் நாளைக்கு சண்டே கரெக்டாக லைவ் க்யூ அண்ட் டே வைக்கலான்னு சொல்லியிருந்தேன், பட் ட்ரூத் ஆர் டேர் வைக்க போகிறோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ ஃபன் லைவ். ஸோ மெம்பர் ஆகாதவங்க மெம்பர் ஆகுங்க. பை, சியர்ஸ்.